ஒரு டம்ளர் புழுங்கலரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடலை பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம் நம்ம. இது ஊறி இருக்க பருப்பு. இது அதே மாதிரி வெள்ளத்தையும் பொடி பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். டஸ்ட்டு மணல் எதுவும் இல்லாமல் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கலரணும். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காயிடும். மாவு நல்லா வெந்துச்சான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ண ஏலக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஒரு 15-20 நிமிஷம் இது மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச கடலை பருப்பியும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது பாரம்பரியமான ஒரு ஸ்வீட். இது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டில் ஊற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இது சூடாக போட்டால் பீஸ்லாம் வராது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய டேர்மில் சொல்லணும்னா இது ரிச் இன் ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் கூட இருக்குது. தேங்காய் போட்டிருக்கோம், ஃபைபர் கூட இருக்குது. இது ஜெல்லி கேக், புட்டிங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.